வெல்கம் டு ஏகே கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இஃப்தார் ஸ்பெஷல் ரோஸ் மில்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் வந்து பாதாம் பிசுன்னு கொஞ்சமாக எடுத்து அதை வந்து ஊற வச்சுக்கிறேன் இதை நீங்கள் வந்து மொதல் நாள் நைட்டே வந்து ஊற வச்சுருங்க அப்போ தான் நமக்கு நல்லா ஊறி வரும் இருக்கட்டும் இப்போ வந்து சப்ஜி சீடு ஊற வைக்க போறேன் இது வந்து ரொம்ப டைம் எடுக்காது டக்குன்னு ஊறிடும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டக்குன்னு ஊறிடுச்சு பாருங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் அரை லிட்டர் பாலை எடுத்துருக்கேன் இதில் வந்து நான் எந்த தண்ணியும் சேர்த்துக்கிறாம அப்படியே அரை லிட்டர் பாலை திக்கா காய்ச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு இப்போ நான் அரை கப் ஜீனி சேர்த்துக்கிறேன் நீங்கள் ரோஸ் சிறப்பு ஊற்றுறதா இருந்தால் ஜீனி சேர்க்க வேணாம் ரோஸ் எசன்ஸ் ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக ஜீனி சேர்த்துக்கிறணும் நான் ரோஸ் எசன்ஸ் தான் ஊற்ற போகிறேன் அதனால் நான் அரை கப் ஜீனி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம ஒரு நாலு ட்ராப் அளவுக்கு எசன்ஸ் ஊற்றி பார்ப்போம் கலர் பார்த்தலன்னா அப்புறம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இப்போது லைட் கலராக தான் வந்திருக்கு அதனால் இன்னும் கூட கொஞ்சம் நம்ம ரோஸ் சேசன் சேர்த்துக்கலாம் இப்போ கரெக்டாக இருக்குது அவ்வளோதான் ஒரு டூ ஹவர்ஸ் போல் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம் இப்போ பாதாம் பிசன் ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நம்ம கிளாஸில் போட்டுக்கலாம் இப்போ சப்ஜி சீடு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து எல்லாத்தையும் ரோஸ் மில்கில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா எல்லாமே கீழே போய் அடியில் போய் ஸ்டோர் ஆகிக்கிறோம் நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக சேர்த்தா தான் நமக்கு வந்து அழகாக மேலே வந்து நிற்கும் எல்லாமே அப்போ பார்க்குறதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் எப்பப்போ ரோஸ் மில்க் வந்து சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ வந்து இது எல்லாத்தையுமே தனித்தனியாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு இஃப்தருக்கு ஜில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ